ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ரீல்ஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் யூடியூப் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்தலாம். வாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஐட் மிஷின் ஆப் வேணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸையும் கொடுத்துட்டு நேனஸில் ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டு சாங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ப்ளஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் பிக்கை ஜஸ்ட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு மோட்டர் செல் போயிட்டு லைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்னா லாஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காகன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெல் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸியம் பெரில் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சாண்ட் செட் இதை கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரென்த்துடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.100 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 பட்டன் கொடுத்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிக்கை தவிர மீ செகண்டு தேர்டு இருக்கா, ஜஸ்ட் அதில் இன்னொரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த செகண்ட் பிக்குக்கு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ஒப்பாசிட்டிவ் விசிபிலிட்டி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபேட் இன்னொன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு சாண்ட் செட் இதை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 0.40 செகண்ட் வச்சுட்டு அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சுட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இது 3 பண்ண விட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தேர்டு 4th, 5th, 5th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் எதுக்காகனா பேக்ரவுண்ட் இமேஜோடு சேர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்காக தான் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் பார்த்தா தெரியுதா? ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படியே வேணாலும் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு டார்க்னஸ் வேணுனாக்கா ஜஸ்ட் ப்ளஸ்ஸையும் கொடுத்து ரெக்டாங்கிள் பாஷை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 பண்ண கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸரை கொடுத்து மனுஷல் பேர் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷனில் பிளாக்கே கொடுத்து ஸோ நீங்கள் சாங் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டு வேல்யூ லைட்டாக கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டார்க்காக வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேவையில்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி எடிப்பதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர் இருக்கா, ஜஸ்ட் இது நீங்கள் வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணியது இந்த பாக்ஸை கொடுத்து அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டுக்கு வந்து ப்ளஸ்ஸையும் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ அது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மோட்டர் செல் போயிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷனுங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை ஜஸ்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை நாம் டிலீட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எடி குரூப் போயிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜை நீங்கள் வந்து பண்ணால் டிலீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்து இதை அப்படியே நம்ம லாங் க்ளோஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த லேயர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேம் அதே மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்கையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 1னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர்லையுமே பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 லேயருமே அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.
ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது எப்படி கட் பண்ணு சொல்கிறேன், ஜஸ்ட்டு அந்த புக் மார்க் வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடை எனக்கு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணுறதும் சரி, இல்லை எக்ஸ்டெயின் பண்ணுறதும் சரி. ஸோ நீங்கள் ஸ்பீட் ஐக்கனை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐ கொடுத்து மீடியா கொடுத்து, ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஓப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன்றது அப்படியே கொடுத்து அப்படியே விட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளே இருக்கா, ஜஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்க அந்த புக் மார்க் போயிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கன் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த நாலு லேயருக்கு மேலே கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுனாக்க இந்த ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரி கிடைச்சாச்சா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா, ஸோ உங்களுக்கு கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே இங்கே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட்டர்ஸில் போயிட்டு ஸோ உங்கள் லீக்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும்தான். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஒபாசிட்டி விசிபிலிட்டி இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் இன்னொட்டும் இருக்கா, ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு சாண்ட் சைடு கொடுங்க. ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இன்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.30 செகண்ட், அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 0.30 செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங்கு ப்ளே பண்ணிவிட்டு ஸோ லீக்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புக் மார்க் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து அந்த நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிலீக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்டெயின் பண்ணுறது சேம் மெத்தட் தான், ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாகவே நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சாங் ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலீக்ஸும் எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ரெண்டு டெம்ப்ளேட் வீடியோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த மியூசிக் டெம்ப்ளேட் வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஓப்பாசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸோ இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மோட்டர் செல் போயிட்டு தேர்ட் ஆஃப் சார்ஜிங்க்கு ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் ரொம்ப நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல செட் பண்ணுவோம் இல்லை, ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாங் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட் டெம்ப்ளே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே த்ரீ பட்டன் கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸரே கொடுத்து மோட்டர் சூப்பர் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பிளண்டிங் ஓப்பாசிட்டில் லைட்டில் ஸ்கின்றதை கொடுத்து ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வாங்க. அந்த குரூப்பால் எடிட் பண்ணிங்களா, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு ஸோ இப்போ நீங்கள் சாங் எந்தளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் இதோடய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 17 இல்லைனாக்கா ஒரு 17.5 வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பில் பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ ஒரே ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு, அதனால் டெம்ப்ளேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறையல. ஸோ இது எப்படி எடிப்பானு சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் பிளண்ட் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் இன்னொட்டும் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சாண்டஸ்டத்தை கொடுத்து ஸோ இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 வச்சு விட்டுக்கோங்க. ஸோ அவுட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.4 செகண்ட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு அந்த குரூப் மேலே அந்த டெம்ப்ளேட் வீடியோ இருக்கா, ஜஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ தெரியுதா கரெக்டாக ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆஃப் ஆகுது. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கேஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்.